ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் கிருஷ்ணகிரி. மேலும் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வசிக்கும் பன்முகத்தன்மை கொண்ட மாவட்டமாகவும் உள்ளது. விவசாயம் மற்றும் பால் உற்பத்தியை பிரதானமாக நம்பியுள்ள தொகுதி இது. நெல், ராகி, சோளம், துவரை பரவலாக சாகுபடி செய்யப்படுகிறது. மா மற்றும் மல்லிப்பூ சாகுபடி இங்கு அதிகம். கிருஷ்ணகிரி தொகுதியில் திமுக 6 மற்றும் அதிமுக தலா 6 முறை வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் இருமுறையும் சுயேட்சை வேட்பாளர் ஒருமுறையும் தொகுதியை கைப்பற்றியுள்ளனர். தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் டி செங்குட்டவன். சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் மல்லிகைப்பூ சாகுபடி செய்யப்படும் இந்த தொகுதியில் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கை. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை அதிமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மல்லிப்பூ விவசாயிகள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் வந்து சென்ட் உற்பத்தி பண்ணுற ஆலைகளை அரசு நிறுவ வேண்டும். அதற்காக நமது சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்ற பலர் இந்த கோரிக்கை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் கூட பேசினார்கள். ஆனாலும் இன்று வரை அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அல்லது மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பது பெரும் வேதனையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது கிருஷ்ணகிரி நகரத்தில் பாதாள சாக்கடை கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டமானது 10 வார்டுகளில் செய்து முடிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது தற்பொழுது அதற்கு பின்னைய வந்த ஆட்சி அதிமுக ஆட்சி இதை கண்டு கொள்ளாமல் இன்றைக்கு பாதாள சாக்கடையில் போகின்ற தண்ணியெல்லாம் மேலே சென்று பூமியை கெடுத்து கொண்டிருக்கின்றது. குளம் குட்டைகளை சீரழித்து கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணகிரி தொகுதிக்கு ரயில் சேவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடம் உள்ளது. எண்ணெய்கோல் என்ற இடத்தில் அரசு தடுப்பணை கட்டுவதால் தென்பெண்ணை ஆறு வறண்டு போகக்கூடும் என அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் வாரிபொட்டு எனும் இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். தமிழ்நாட்டில் பார்த்துங்க, எல்லா இடத்துலயும் ரயில் இருக்கு. ஆனா கிருஷ்ணகிரியில பாருங்க, நீண்ட நாள் கனவு, இது வரைக்கும் வந்து ரயிலே வரல. பல அரசியல்வாதிகளாம் வந்து என்ன சொல்றாங்க, வாக்குறுதி, நான் எம்பி ஆனாக்கா ரயில் கொண்டு வருவேன்றாங்க. ஆனா கொண்டு வர்றது அந்த கனவுல இல்லை. கனவா இருக்கு, ரயில் வராமல் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்கே வியாபாரிகள் பாங்க, பக்கத்தில் பருகூர் எல்லாம் வியாபாரிகள் அதிகமாக இருக்காங்க. இங்கே வியாபாரிகள் கூடிய இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரயில் இல்லாதது மிக படும் மோசமாக இருக்குது. ரயில் வந்து வந்துச்சுன்னா ஏழை எளியோர் பணக்கர் எல்லாமே அதை பயணிப்பாங்க. எண்ணெய்கோல் புதூர் என்கின்ற இடத்திலே பிரிட்டிஷ்காரன் கட்டின அந்த அணையையே அங்கிருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு தண்ணீர் எடுப்பதற்கு அரசு முயற்சி செய்து இந்த மாவட்டத்தில் உள்ள வளங்களை கொள்ளையடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த மாவட்டம் பாதிக்கப்படும். வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பது, பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை அதிமுக அரசு உதாசீனப்படுத்தி விட்டதாகவும் எம்எல்ஏ செங்குட்டவன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சி அமைந்ததும் வாசனை திரவிய தொழிற்சாலை போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். வாசனை திரவிய ஆலை, சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன். அப்படி நான் பேசுகிற போது அந்த அமைச்சருக்கு இது என்னன்னே தெரியல. அந்த அமைச்சருக்கு, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு, அவர் பாவம் இறந்து விட்டார், அந்த துறை அமைச்சருக்கு இது என்னவென்றே தெரியவில்லை. ஆகவே அது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக அது இருக்கிறது. அந்த பணியை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியார் அவர்கள் முதல்வராக அமர்ந்தவுடன் அந்த வாசனை திரவியத்தை நிச்சயமாக நான் கொண்டு வருவோம். கிருஷ்ணகிரி தொகுதியில் மூடப்பட்ட 20 மேற்பட்ட மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளை திறக்க வேண்டும் என்றும் தேங்காய் கொள்முதல் மையம் அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.